ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட தண்ணீர் குழாயில் குடிநீர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சிறிதளவும் தென்படவில்லை என குமரும் கிராமவாசிகள். குடிநீர் குழாய்கள் அமைத்து விட்டதால் பெயரளவிற்கு கணக்கு காட்டும் அதிகாரிகளால் இன்னல்களுக்கு ஆளாகும் பொதுமக்கள் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே இந்திரவனம் கிராமத்தில் 2020-2023 ஆண்டிற்கான 15வது நிதிக்குழு மானியத்தில் புதிய பைப்லைன் மற்றும் தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குழாய்கள் அமைக்கப்பட்ட நாள் முதல் தண்ணீர் மட்டுமின்றி காற்று கூட வருவதில்லை என கிராமவாசிகள் குமுறுகின்றனர். வரும் 2024 ஆண்டிற்குள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இலக்குடன் ஜல் ஜீவன் மிஷன் என்கின்ற திட்டம் மத்திய அரசால் கடந்த 2019 ஆண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்கப்பட்டது. மாநில அரசின் பங்களிப்புடன் நடைபெறும் இத்திட்டத்தில் மக்கள் குடிநீருக்காக அலையும் நிலையை போக்கி 55 லிட்டர் வரை குடிநீர் வழங்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த காட்சிகளை காணும் போது பெயரளவிற்கோ இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது தெல்ல தெளிவாக உணர முடிகிறது. அது எங்க காத்து கூட வரல, காத்து கூட வரல, காத்து கூட பைப் கூட இல்லையே. அதான் காத்து வரல, ஏறம் வரல, ஒண்ணும் வரல. புதிய பைப் லைன் போட்டுருக்காங்க, இது மட்டும் தான் புதுசு. ஆனா அடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கான வேலையே இல்ல. இப்ப இதுல தண்ணி தந்தா தண்ணியே வராது. 24 மணி நேரமா தண்ணி சர்வீஸ் இருக்கு, ஆனா இதுல வந்து தண்ணியே வராது. இது பாருங்க எப்படி ஆடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2020-2023 வருதுக்கான புதிய திட்டம். இது வந்து 15வது நிதிக்குள்ள இருந்து போட்டிருக்காங்க பாருங்க. இந்திரவனம் கிராமத்தில் 3,69,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழாய்களில் தண்ணீர் வருவதற்கான இணைப்பு பைப் லைன் இல்லாமல் குடிநீர் எப்படி வரும் என இதனை காணும் பொதுமக்கள் கேள்வியாக உள்ளது. வாக்களித்த மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாத்தட்டி கொள்ளும் மத்திய மாநில அரசுகளுக்கு மக்கள் வரிப்பணம் இது போன்ற கீழ்த்தரமான செயல்களாக வீணடிக்கப்படுவது தெரியவில்லையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனை பார்த்தாவது இனி மக்கள் நலத்திட்டங்களில் ஊழல் செய்யாமல் அரசு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தங்களது படிகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1994-95 குடிநீர் வசதிக்காக போடப்பட்ட பைப்பு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2022-23 வந்து பார்த்தோன்னா ஜல் ஜீவன் சக்தி மூலமாக வந்து பார்த்தோன்னா புதிய பைப்பு மற்றும் கொயாமைத்தல் பணிகளை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இந்த மாதம் 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி இந்த பணியை வந்து தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒரு 5-6 நாட்களே வந்து பார்த்தோன்னா முழுமையாக வந்து பணியை முடித்ததாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்வெட்டில் 3,69,000 வந்து பதிவு செய்தது. இது என்ன பணியே முடிவுபடாமல் எதுக்கு அமௌண்ட் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தது. எங்கள் வீட்டில் வந்து எழுதியிருந்தாங்க. இதை பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணோம், சமூக வலைதளத்தில் விளம்பரம். என்னென்னா எல்லார் வீட்டிலும் இங்கே மொத்தம் 104 குழாய்க்கு வந்து அப்ரூவல் வாங்கி இதில் 52 குழாய்க்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட்டும் 52 குழாய்க்கு இன்னொரு அமௌண்ட்டும் மொத்தத்தில் 104 50 குழாய்க்கு மேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தோன்னா குழி நோண்டி கண்ணு நடுறது போல் வந்து இந்த பைப்பையும் இந்த கல்லையும் வந்து நட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வீடியோ பிடிச்சி நாங்கள் சமூக வலைத்தளத்தில் போட்டோடனே இது பணி முழுமையாக பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து அதை பற்றி பேசி இன்றைக்கி காலையிலேருந்து இந்த பணி வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இதுக்கே வந்து சில மாறுதல்லாம் செஞ்சுருந்தாங்க. நேற்று துணை கலெக்டர்னு வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு நாளைக்கு பணிலாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க.